Hi friends, welcome back to my channel. படித்ததில் படித்தது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்டான ஒரு வீடியோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் எல்லா வீடியோஸ்லேயுமே, அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் கிடச்சிருக்கு. அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீட் சைக்ளிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீட்ஸ் அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு நேச்சுரோபதி டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் டயட் தான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாமே. இந்த சீட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட் நிறைஞ்ச ஒரு சீட்ஸ். இது வந்து முக்கியமாக ஃபெர்டிலிட்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங் பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா சியா சீட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு சீட் பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். சியா சீட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், அவங்க வந்து சீட் சைக்கிளிங்கோடு சேர்த்து எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம சேனலில் கேட்டுட்ருக்கிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாலியா சீட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இது சாலியா சீட்ஸ் இல்லைன்னா ஹலீம் சீட்ஸ் இல்லைன்னா ஆலிவ் சீட்ஸ் அப்படியும் இல்லைன்னா கார்டன் கிரஸ் சீட்ஸ் இப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நீங்கள் என்ன பேரில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சீட்ஸை வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இது வந்து சாப்பிட்டா சீக்கிரம் கன்சீவ் ஆகிடலாமாமே, இது வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு நீங்கள் தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க, நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக நேரம் கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாலியா சீட்ஸை வந்து பெண்கள் முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எப்படி எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மற்ற சீட்ஸ் எடுத்துக்கும்போது சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சாலியா சீட்ஸ் அப்படிங்கிறத பற்றி அதோடய பெனிஃபிட் என்ன, அது எப்படி வந்து நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப முக்கியமானது வந்து உங்களுக்கே தெரியும், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நம்ம சேனலில் எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, விட்டமின் சி அண்ட் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபோலேட். அப்புறமா பார்த்திங்கன்னா, அயர்ன், ஆன்டி ஆக்சிடெண்ட், ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து எக் க்ரோத்துக்கு ரொம்ப தேவை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த எண்டோமெட்ரியம் வந்து நல்லா வளர்ந்து கரெக்டான சைஸில் இருக்கிறதுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா விட்டமின் இ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீடில் இருக்குது. ஸோ இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, அப்புறமா பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்னொன்று என்ன ரீசனே தெரியாமல் ரொம்ப நாள் வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் அயன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, அதாவது ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீமோக்ளோபின் வந்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, ஒன்று அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது பீரியட்ஸே வராது, இல்லைனா சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங்காக இருக்கும். ஸோ இப்படி ரெண்டு பிரச்சனையுமே இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீடோட ஸ்பெஷலிட்டியை மற்ற சீட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இதில் ஃபோலிக் ஆசிடும் அயனும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால மெயினாக வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லாதவங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் மற்ற சீட்ஸோடு எடுக்கலாமாங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுக்கோழி முட்டையோடு சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்களே, அப்படி சாப்பிட்லாமா, அது சரியான முறைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மெயில் பண்ணி கூட ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று தான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதாவது ஆஃப்டர் ஓவலேஷன் இல்லைனா ஓவலேஷனுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்க வந்து எந்தெந்த மாதிரி ஃபுட் எல்லாமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. அதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஹாஃப் பாயில்டு எக்கு, சரியாக குக் பண்ணாத எக்கு, ரா எக்கு, இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாலியா சீட்ஸை வந்து சில பேர் அந்த வெறும் நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி அந்த முட்டையில் வந்து இதை உருட்டி இடமோ உருண்டை பண்ணி வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாலியா சீட்ஸ் சாப்பிட்டுட்டு நாட்டுக்கோழி முட்டையை அப்படியே பச்சையாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சரியான முறை கிடையாது. இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து தேவையில்லாத பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி நேற்று வீடியோ கூட நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து சால்மனெல்லா அப்படிங்கிற பாக்டீரியாஸ், ஈகோலை பாக்டீரியாஸ் அந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பச்சை முட்டையில். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த சாலியா சீசை சாப்பிட்றதுக்கு நமக்கு வேறு சில மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து நார்மலாக ஒரு ஸ்பூன் தான் எந்த சீட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து டெய்லி அலௌடு, நீங்கள் அவ்வளோதான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. ஸோ ஒரு ஸ்பூன் நீங்கள் இந்த சாலியா சீட்ஸை வந்து எடுத்துட்டு நைட்டு ஃபுல் டே ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த தண்ணியை குடிச்சிடலாம். இந்த ஒரு மெத்தட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இதை ராவாக அப்படியே பச்சையாக மென்று கடித்து சாப்பிடணுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்ச உடனே அது நல்லா ஊறி ஒரு மாதிரி வந்துடும். அப்பையும் அதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி இந்த மூணு மெத்தட்லேயுமே நீங்கள் சாப்பிட்லாம். ஏன் நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையோடு இருக்கும். ஏன்னா மருந்து அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். நம்ம அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கொஞ்சம் கசப்பாக கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ இது சாப்பிட பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை லைட்டாக வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கருகிற மாதிரிலாம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஈரத்தன்மை இல்லாமல், ஏன்னா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது ஃபங்கஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட கருப்பட்டி இல்லை வெல்லம் அதையும் நச்சு ஈக்குவலாக, இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணி நீங்கள் உருண்டையாக பிடிச்சு நீங்கள் வாயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதை வந்து நாட்டுக்கோழி முட்டை கூட தான் சாப்பிட்டா தான் பெனிஃபிட்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அதை பச்சையாக எடுக்கிறதுக்கு பதிலாக நல்லா வேக வச்சு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு உண்மையாகவே பெனிஃபிட்டு தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த சீட்ஸை எடுத்துக்கலாம். ஆனால் இதை யார் யார் எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு 35 நாளுக்குள்ளே உங்களுக்கு எப்படியும் பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் பீரியட்லேருந்து, இல்லை உங்களால் ஃபஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் செகண்ட் டேயில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சீட் சைக்கிளிங் மாதிரி ஃபஸ்ட் டே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இல்லை தேர்ட் டேலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஆனால் ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும், அதாவது இப்போ 35 நாள் பீரியட் இருக்கிறவங்களுக்கு எப்படியும் 16 நாள் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 30 நாள்னால் 16 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். 28 நாள்னால் 14 நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் டெய்லியும் காலையில் மேக்ஸிமம் எடுத்துருங்க. எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, காலையில் மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, இப்போ வந்து 35 டேஸ்னாலுமே அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான், அதனால நான் வந்து இப்போ அதையும் சேர்த்தே அவங்க கூட நான் சொல்லிட்டேன். 35 நாள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 16 நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுங்க. 35 நாளுக்கு மேலே 50 நாள் 40 நாள் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்லைனா எனக்கு பீரியட்ஸ் வந்து 1 மந்த் விட்டு 1 மந்த் தான் வருது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பீரியடான முதல் ஒரு 4 நாள் எடுத்தால் மட்டும் போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு இல்லைனா காலையில் ஈவினிங் அந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எக் வந்து நல்ல க்ரோத் ஆகும், உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும், ஃபோலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை ஏன் வந்து ஓவலேஷனுக்கு முன்னாடி எடுக்க சொல்கிறோம், ஓவலேஷன் வரைக்கும் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வரைக்கும் தான் வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது தேவை. இதில் வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இருக்கிறதுனால அது வரைக்கும் தான் உங்களுக்கு கருமுட்டையை வளர்க்குறதுக்கு, எண்டோமெட்ரியம் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஈஸ்ட்ரஜன் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் தான் தேவை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் வரைக்கும் இந்த சீட்ஸை வந்து எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதை சேர்த்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேண்டாம். உங்களுக்கு சீட் சைக்கிளிங்லேயே வந்து எல்லாமே கிடச்சிரும். இல்லை எனக்கு அதுக்கு எல்லாமே சீட்ஸ் வாங்கி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறவங்க ஒன்று அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பட் அதோட சேர்த்து மட்டும் ஒன்றுக்கொன்று சேர்த்து எடுக்காதீங்க. ஸோ இந்த சீட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான சீட்ஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி யாராவது எடுத்திருந்தீங்க அதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் நிறைய கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி அன்னன்னைக்கு போட்ட வீடியோஸில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் எப்படி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பாய், தேங்க்யூ.